Start. Hi, good evening sir, good evening ma'am. Today we are going to discuss about friction stir welding. Myself, Sarang Kumar, third year BE Metallurgical Engineering in Government College of Engineering. First, நாம் என்னென்ன கண்டென்ட் பார்க்க போறோம் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன், வெல்டிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங், டூல்ஸ் யூஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங், டூல் பராமீட்டர்ஸ், மைக்ரோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், கம்பேரிசன் வித் அதர் வெல்டிங், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் FSW. FSW-னா ஒன்றும் கிடையாது, ஃபிரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங்னு ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன். கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட், இது நம்ம டிஸ்கஷன் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன்ல வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி வந்து வாட் இஸ் வெல்டிங், வெல்டிங் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், ஜாயினிங் ஆஃப் டூ சிமிலர் ஆர் டிசிமிலர் ஆட்டம்ஸ் பை ஃபியூஷன் மெத்தட். இதை நம்ம வந்து வெல்டிங் சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூயல் கேஸ் வெல்டிங், வெல்டிங் ரேடியன்ட் எனர்ஜி வெல்டிங், சாலிட் ஸ்டேட் வெல்டிங். நீங்க இந்த இதில் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், மற்ற எல்லாத்தையும் நான் டெஃபினேஷன் சொல்கிறேன். ஆர்க் வெல்டிங், ஆர்க் வெல்டிங் ஒண்ணுமே கிடையாது, நம்ம எலக்ட்ரிக் ஆர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி ரெண்டு மெட்டீரியல் ஜாயின் பண்ணனும், அது வந்து ஆர்க் வெல்டிங். நம்ம மெக்கானிக்கல்ல பாத்துருக்கோம், ஒர்க் ஷாப்ல நம்ம அப்ப பண்ண வெல்டிங் வந்து ஆர்க் வெல்டிங். ஆக்சிஜன் கேஸ் வெல்டிங்னா ஒண்ணுமே கிடையாது, இட்ஸ் ஃபியூயல் கேஸ் அண்ட் ஆக்சிஜன் டு வெல்ட் மெட்டீரியல். இந்த ஃபியூயல் கேஸ் என்னன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம அசிட்டிலின் யூஸ் பண்றோம், ப்ரோபேன் யூஸ் பண்றோம், அண்ட் நேச்சுரல் கேஸஸ். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்னா ஒண்ணுமே கிடையாது, எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ் பண்ணி மெட்டல் ரெண்டு மெட்டலா ஜாயின் பண்றோம், பர்மனன்ட்லயே ஜாயின் பண்றோம், அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் வந்து மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்றாங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ்லாம் வந்து ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வந்து வெல்ட் அடிப்பாங்கல்ல, ரூம் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்குள்ள வெல்ட் அடிப்பாங்க, அந்த மாதிரி இடத்துலதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து தெர்மிக் வெல்டிங், தெர்மிக் வெல்டிங் வந்து எக்ஸோதெர்மிக் வெல்டிங்னு சொல்லலாம், தெர்மிக் வெல்டிங்னு சொல்லலாம். இந்த தெர்மேட் வெல்டிங்ல என்னன்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் தேவையில்லை. அது வந்து தெர்மேட்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஃபைன் பவுடர் ஆஃப் அலுமினியம் அண்ட் அயன் ஓர், இதுதான் வந்து நம்மளுக்கு தெர்மேட். இதுல வந்து என்ன பண்ணுவோம், மோல்டன் மெட்டல் வந்து பர்மனன்ட்லி ஜாயின் பண்ணுவோம். எதுக்காக யூஸ் பண்ணுவோம், கண்டக்டர்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் பர்பஸ் மெட்டீரியல்ஸாக வந்து அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து வெல்ட் அடிக்கிறதுக்காக வந்து தெர்மேட் வெல்டிங் யூஸ் பண்ணுவோம். இந்த தெர்மல் வெல்டிங் வந்து எந்த விதமான எக்ஸ்டர்னல் எனர்ஜி நமக்கு தேவையில்லை, அந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆஃப் தெர்மல் தெர்மல் காம்போசிட் அந்த இதில் வந்து ஜென்ரேட் ஆகும், ஹீட்டே போகும், அது வந்து வெல்ட் பண்றதுக்கு நமக்கு வேற எந்த விதமான எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜியும் தேவையில்லை. அடுத்து வந்து ரேடியன்ட் ஆர்க் வெல்டிங், ரேடியன்ட் ஆர்க் வெல்டிங்ல ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸோ அல்லது எலக்ட்ரோமோட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் யூஸ் பண்ணி என்ன மட்டும் தான். டெம்பரேச்சர் சொல்லலாம், அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும், அந்த மெட்டீரியலோட மெல்டிங் பாயிண்ட் கீழே இருக்க டெம்பரேச்சர் தான் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா நம்மளுக்கு ஜாயினிங் ஆஃப் மெட்டல்ஸ் டு ஃபார்ம் ஹோல் மாசஸ், அதெல்லாம் வந்து கொலோசன்ஸ் சொல்லுவோம். கண்டுபிடிச்சாங்க friction steel welding வந்து many of the conventional and daily use பண்ற normal welding processல இருக்க problems வந்து overcome பண்றது வந்து friction steel welding. நாம வந்து friction steel welding வந்து low energy input தான் கொடுக்கிறோம், low energy input கொடுத்தாலும் நமக்கு வந்து அது கொடுக்கிற weld வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு high strength weld இருக்கு, அந்த high strength weld வந்து நமக்கு higher cost எல்லாம் கிடையாது, அது lower cost நமக்கு கிடைக்குது. friction steel welding வந்து solid state process தான் நம்ம சொல்றோம், below the solid state process, below the melting point of materials to be joined. அடுத்து working principle of FSW, first இந்த diagramல பார்க்கலாம். இந்த diagramல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் இந்த பக்கம் ஒரு மெட்டீரியல் இருக்கு, இந்த பக்கம் ஒரு மெட்டீரியல் இருக்கு, ரெண்டையும் வந்து நம்ம friction steel welding வந்து மெல்ட் பண்ண போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு cylindrical shoulder pointed tool இருக்கு, அந்த டூலுக்கு மேல வந்து மேல நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம், அந்த டூலை வந்து ரொட்டேட் பண்றோம். அந்த டூலுக்கு கீழே என்ன இருக்குன்னா வியர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரோப்னு இருக்கு, வியர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே ஒரே அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
இந்த பிளேட்டோட மூமெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும், நம்ம பில்ட் பண்ற டைரக்ஷன் வந்து பிளேட்டோட மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ அதே நம்ம சொன்னதான் இருக்கு, ரொட்டேட் பண்ணிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் யூஸ் ஃபார் ஃப்ரிக்ஷன் ஸ்டேட் பில்டிங். இந்த டயக்ராம் பாருங்க, இதெல்லாம் வந்து நமக்கு டூல்ஸ், இந்த மாதிரிலாம் டூல்ஸ் வந்து ஷேப் இருக்கும், ஓவல் ஷேப்ல இருக்கும், பேடல் ஷேப்ல இருக்கும், த்ரீ ஃபிளாட் சைடட் ப்ரோப்ல இருக்கும், த்ரீ சைடட் ரீஎன்டர் ப்ரோப்ல இருக்கும், சேஞ்சிங் ஸ்பைரல் ஃபார்ம் இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்க, இந்த டயக்ராம் வந்து சின்ன ப்ரோப், ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்கு ஒரு மாதிரி ப்ரோப் இருக்கும், டேப்பருக்கு டூல் பின்னுக்கு ஒரு மாதிரி ப்ரோப் இருக்கும், ஸ்கொயருக்கு ஒரு மாதிரி ப்ரோப் இருக்கும், சிலிண்டிக்கல் ஃபுல் த்ரெட் ஃபீல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த டோல்ஸ் மாதிரி இருக்கும், த்ரெட் வச்சு த்ரீ இன்டர்மீடியட் ப்ராக்டஸஸ் வச்சு ஃபீல் பண்ணியிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் டயா சேஞ்சு, டயா வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த டயா ப்ரோ ப்ரோவோட அப்போ டயா வந்து நமக்கு வந்து 0.6 mm தான் இருக்கும். கீழே இருக்க டயாஸ் நமக்கு சேஞ்ச் ஆகிட்ருக்கும். இந்த ஷோல்டர் வந்து நம்ம சொன்னோம்னா, இந்த ஷோல்டர் தான் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ரொட்டேட் ஆகிற டயா வந்து 20 mm டயா இருக்கும். மேல காலர்னு கொடுத்துருக்கோம், காலர்னா ஒண்ணுமே கிடையாது, நம்ம ட்ரில் பண்ணக்குள்ள நம்ம அந்த ட்ரில் பிட்ட பிடிக்கிறதுக்காக மேல ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அந்த சர்ஃபேஸ்ல பிடிச்சி நம்ம ட்ரில் வச்சுட்டோம்னா நம்ம பவர் கொடுத்தவங்க அந்த ட்ரில்லர் ஆகும். அதே மாதிரி வந்து காலர் ரொட்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க காலர். அவரோட பையன் பாத்தீங்கன்னா 12 mm. இப்ப நம்ம வந்து ஹை ஸ்டீல்ல இருந்து ஐஸ் அச்சஸ் யூஸ் பண்றோம். எதுக்காகனா ஃபார் வெல்டிங் ஆஃப் அலுமினியம் வந்து அச்சஸ் யூஸ் பண்றோம். ஃபார் வெல்டிங் டங்ஸ்டன் அண்ட் இருக்கும். கிடையாது மைக்ரோஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 ரீஜன் இருக்கு. ஏ வந்து அன் அஃபெக்டட் மெட்டீரியல், பி வந்து நமக்கு ஹீட் அஃபெக்டட் ஜோன், சி வந்து தெர்மோ ஜோன், டி வந்து நம்ம ஸ்டீல் ஜோன்னு சொல்லுவோம் இல்ல ரெட் எஃபெக்ட் ஜோன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து டி ரெண்டர்சன் பார்க்கலாம். ஸ்டீல் ஜோன் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து மெட்டீரியல் வந்து ஹைலி டிஃபார்மடா இருக்கும். ஏ நம்ம அங்கதான் வந்து அந்த டூவோட பின் வந்து செட் பண்ணிருக்கோம் வெல்டிங் பண்றதுக்காக. அதனாலதான் வந்து அந்த இடத்துல ஹீட் அதிகமா இருக்கும், அதனால அந்த இடத்துல டிஃபார்மேஷன் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தெர்மோ மெக்கானிக்கலி அஃபெக்டட் ஜோன், TMAZ ஜோன் சொல்லுவாங்க. இது வந்து எங்கத்துல நடக்கும், நம்மளுக்கு ஸ்டில் ஜோன் நடக்குதுன்னா அந்த ஸ்டில் ஜோனை சுத்தி இருக்கிற ரீஜன்ல தான் வந்து நம்மளுக்கு TMAZ ஜோன் நடக்கும். இந்த TMAZல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே லோவரா தான் இருக்கும். அடுத்து வந்து நமக்கு ஹீட் எஃபெக்ட் எடுக்கும். இந்த ஹீட் எஃபெக்ட் எடுக்கணும் வந்து எல்லாத்தையுமே வந்து காமன் ப்ராசஸ் தான். ஆனா வந்து இந்த ஃபிக்ஷன் ஸ்டைல் பில்டிங் எப்படின்னா வந்து மற்ற பில்டிங்ஸ் கம்பேர் பண்ணக்கூட இந்த இடத்துல வந்து கம்மியா தான் இருக்கும் ஹீட். இந்த ஸ்டில் ஜோன் அல்லது TMAZ தெர்மோ மெக்கானிக்கல் எஃபெக்ட் ஜோன் இந்த ரீஜன்ல கம்பேர் பண்ணக்கூட HAZ ஜோன் ஹீட் எஃபெக்ட் ஜோன்ல வந்து ஹீட் கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்.
அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா குட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அஸ் இன் பெட் கண்டிஷன்ல இருக்கும், லோ என்விரான்மெண்டல் இம்பாக்ட், கேன் ஆப்ரேட் ஆன் ஆல் பொசிஷன், இம்ப்ரூவ்ஸ் எஃபிஷியன்சி டு தி அப்சன்ஸ் ஆஃப் டாக்ஸிக் ஃபியூம்ஸ், ஹை வெல்ட் மெஷின், ஈஸிலி ஆப்ரேட்டட் ஆன் சிங்கிள் வெல்டிங் மெஷின். அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தட் தென் ஃபிக்ஷன் வெல்டிங். ஃபிக்ஷன் வெல்டிங்னா என்னன்னு அடுத்த ஸ்லைடுல சொல்றேன். வொர்க் பீஸ் மஸ்ட் பீ ரிஜிட்லி கேம்ப்ளேட். ரிஜிட்லி கேம்ப்ளேட் வந்து நம்ம அந்த காலரை டைட் பண்றது வந்து டைட்டா பிடிச்சிருந்தாலும் வந்து ரொட்டேட் பண்ண கொள்ள ஃபிக்ஷன் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு வரக்கொள்ள நம்மளுக்கு வந்து டைட்டா தான் வெல்டிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் லூஸா இருந்தா நம்மளுக்கு வெல்டிங் வந்து கரெக்டா வராது. கீழே வந்த எண்ட் ஆஃப் ஈச் வெல்ட் இனிஷியல் காஸ்ட் ஆஃப் த மெஷின் இஸ் வெரி ஹை கம்பேர்ட் டு த ஃபிக்ஷன் வெல்டிங், கேனாட் மேக் ஜாயின்ட்ஸ் விச் ரெக்வயர்ஸ் டெபாசிஷன். ஃபிக்ஷன் வெல்டிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபிக்ஷன் ஸ்டேர் வெல்டிங். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஃபிக்ஷன் ஸ்டேர் வெல்டிங் என்பது இது மெட்டல் ஃபியூஷன் ப்ராசஸ் தான். சென்னையில என்ன ஸ்பெஷலா யூஸ் பண்றாங்க, ஃபிக்ஷன் ஸ்டேர் டூல் யூஸ் பண்ணுவாங்க. அதே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபிக்ஷன் வெல்டிங்ல மெட்டல் ஃபியூஷன் ப்ராசஸ் தான். இதுல வந்து கிராண்ட் ஃபிக்ஷன் வந்து எப்படி நடக்கும்னா டியூ டு த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த பார்ட்ஸ், ரிலேட்டிவ் மோஷன் நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, நம்மளுக்கு ரொட்டேஷன் வந்து ஹை ஸ்பீட்ல ரொட்டேஷன் நடக்கும். அப்போ ப்ரொடியூஸ் ஃபிக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால நமக்கு அந்த ஹீட் ஜெனரேட் ஆகி நமக்கு வந்து வெல்டிங் நடந்துருக்கு. ரெண்டுக்குள்ள காமன் பாயிண்ட் என்னன்னா இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஜாயின்ஸ் தான் வந்து நமக்கு கொடுக்க போகும். ஆனா நம்மளுக்கு ஃபிரிக்ஷன் வந்து டிஸ்மிலர் மெட்டல்ஸ் அந்த டிஸ்மிலர் மெட்டல்ஸ் கூட ஜாயின் பண்ணிடலாம். ஆனா நமக்கு வந்து ஃபிரிக்ஷன் வெல்டிங்ல பார்த்தோம்னா நமக்கு பிரைமரி மேக்ஸிமம் அலுமினியம் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற ஆயில்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் அலுமினியம் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நார்மல் ஃபிரிக்ஷன் வெல்டிங் நமக்கு வந்து ஹீட் எஃபெக்டட் ஜோன்ஸ் இருக்கவே இருக்காது. ஆனா வந்து நமக்கு ஃபிரிக்ஷன் வெல்டிங் ப்ராசஸ்ல ஹீட் எஃபெக்டட் ஜோன்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து சூட்டபிள் ஆகும், அந்த ப்ரோப் இருக்குல்ல அந்த ப்ரோபுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் சூட்டபிள் ஆகும் நான் போட்டிருக்கேன். காப்பர் அண்ட் அலாய்ஸ் யூஸ் பண்ணலாம், லெட் யூஸ் பண்ணலாம், டைட்டானியம் அண்ட் அலாய்ஸ் யூஸ் பண்ணலாம், டைட்டானியம் அலாய்ஸ், மெக்னீசியம் அலாய்ஸ், ஜிங்க், பிளாஸ்டிக், மைல்டு ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நிக்கல் அலாய்ஸ். இதுல நான் ரெண்டு விட்டுட்டு இரிடியம் அலாய்ஸ் யூஸ் பண்ணலாம், டங்ஸ்டன் அலாய்ஸ் யூஸ் பண்ணலாம். டங்ஸ்டன் அலாய்ஸ் நம்மளுக்கு வந்து 97% ஆஃப் பியூர் டங்ஸ்டன் இருக்கும். மீதி ரிமைனிங் இருக்கிறது வந்து நம்மளுக்கு நிக்கல் காப்பரா இருக்கலாம், அல்லது மேபி நிக்கல் வந்து அயனா கூட இருக்கலாம். அடுத்து இரிடியம் அலாய்ஸ். இரிடியம் அலாய்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது வந்து பிளாட்டினம் இரிடியம் அலாய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளாட்டினம் இரிடியம் அலாயில வந்து காம்போசிஷன் வந்து நம்ம மேக்ஸிமம் ரேஷியோ வந்து 90:10 தான் யூஸ் பண்ணுவோம். ரேரா வந்து நம்ம 70:30 யூஸ் பண்றோம். எப்பயோ வந்து அப்படி யூஸ் பண்ணுவாங்க. கம்பாரிசன் வித் அதர் மெத்தட்ஸ். இந்த ஃபிக்ஷன் ஸ்டேட் வெல்டிங்க்கும் நார்மல் வெல்டிங்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கம்பாரிசன் ரெடியூஸ் டிஃபாக்ஷன் இருக்கு, ரெடியூஸ் டிஃபாக்டேட் இருக்கு, சிம்பிளிஃபை டிசிமிலர் அலாய் வெல்டிங். டிசிமிலர் அலாய்ஸ் வந்து மற்ற வெல்டிங் ப்ராசஸ்ல பண்ணலாம், ஆனா இங்க பண்ண முடியாது. எலிமினேட் கன்சியூமபிள்ஸ், ரெடியூஸ் ஹெல்த் அண்ட் ஹஜார்ட் அண்ட் நோ வெல்ட் பூல். இந்த டயக்ராம் பாருங்க, வந்து அந்த ஃபிக்ஷன் ஸ்டீல் வெல்டிங்கோட செட்டப். மற்ற வெல்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் அந்த ரெண்டு ஜாயின் பண்ற மெட்டல் வந்து நார்மலாவே வச்சுட்டு ரெண்டு சைடு டேக் பண்ணிட்டு நம்ம ஈஸியா வெல்ட் பண்ணிடுவோம். ஆனா இங்க பாத்தோம்னா நம்ம மெட்டல் வந்து கிளாம்ப்ஸ் யூஸ் பண்ணி கிடையாது. ஆட்டோமொபைல்ஸ் ஃபெபிரிகேஷன், ரயில்வே கேரேஜஸ், லார்ஜ் அலுமினியம் ஸ்ட்ரக்சர், நாசா ஓரியன் ஸ்பேஸ்கிராஃப்ட் கூட வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபிக்ஷன் ஸ்டேட் பில்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ரோபோட்டிக்ஸ்ல பண்றாங்க, ஜென்ரல் ஃபேப்ரிகேஷன். இந்த ரயில்வே பண்ண வாட்சஸ்ல இருக்கு, ஏர் ஸ்பேஸ்ல இருக்கு. நம்ம டூத்ல வந்து பல்லுல ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்றோம். அங்கேயும் வந்து உள்ள யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அதுலயும் வந்து ஃபிக்ஷன் ஸ்டீல் வெல்டிங் தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன், ஃபிக்ஷன் ஸ்டீல் வெல்டிங் வந்து ஓப்பனிங் ஆஃப் நியூ ஏரியாஸ் ஆஃப் வெல்டிங் டெய்லி, நோ டிசோசியேஷன், ஸ்டேட்டஸ் ஸ்கிம்ஸ். டிசோசியேஷன் நம்மளுக்கு எந்த விதமான விலகல் இருக்காது வெல்டிங் பண்ணும்போது. நம்ம ஒரே ஸ்டேட்லயே வெல்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் வெல்டிங் பண்ணக்குள்ள அந்த தீப்பொடி பறக்கும், ரெட் கலர்ல வந்து பறக்கும். அது வந்து மேல பார்த்தா நம்மளுக்கு வந்து அலர்ஜி மாதிரி ஒரு சிலர் இருக்கும். அந்த ஸ்பேட்டர் எல்லாம் பாத்துக்கலாம். ஃபியூம்ஸ்ன்றது நம்ம நார்மல் வெல்டிங் பண்ணும்போது நம்ம மெட்டல் வெல்டிங் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம்னா மேல வந்து ஸ்லாக் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், அது வந்து ஃபியூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
welding at below melting point of surface, wood forging action by the tool, create high strength welds in hard material, alternative to fusion welding. Thank you. Yeah, good work, Pasaran. Thank you, ma'am.